நட்சத்திரங்களோட வெப்பநிலையை கண்டுபிடிக்கிறது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. நட்சத்திரங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதால அதனோட வெப்பநிலையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நட்சத்திரங்களோட வெப்பநிலை பற்றி பேசுகிறப்போ நாம் அந்த நட்சத்திரத்தோட மேற்பரப்பில் இருக்கிற வெப்பநிலையை மட்டும்தான் குறிப்பிடுறோம். மேற்பரப்பு வெப்பநிலையை விட நட்சத்திரத்தோட மையத்தில் இருக்கிற வெப்பநிலை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளோட சூரியனோட வெப்பநிலை சுமார் 5778 கெல்வின். நம்மளோட சூரியன் ஒரு ஆவரேஜ் ஸ்டார். ஸோ அதனால் அதனோட வெப்பநிலையும் ஒரு ஆவரேஜ் அளவு தான் இருக்குது. இதை விட வெப்பமான நட்சத்திரம் எல்லாம் இருக்குது. பிரபஞ்சத்தில் இருக்கிற மிக வெப்பமான நட்சத்திரம் என்ன தெரியுமா? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி, பிரபஞ்சத்தின் அதிக வெப்பமான நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம் அளவில் ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் அந்த நட்சத்திரத்தோட வெப்பநிலையும் ரொம்ப அதிகமாக இருக்கணுமான்னு கேட்டால் அதுக்கு அவசியம் இல்லைன்னு தான் சொல்லணும். சரி, ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இதுவரைக்கும் நம்ம பிரபஞ்சத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய நட்சத்திரம் என்னென்னா அது ஸ்டீஃபன்சன் 218 தான். இந்த நட்சத்திரம் சூரியனை விட சுமார் 2150 மடங்கு பெருசு. இவ்வளவு பெருசாக இருக்கிறதால இதனோட வெப்பநிலை எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ஸ்டீஃபன்சன் 218 நட்சத்திரம் சூரியனை விட அளவில் பெருசாக இருக்கிறதால இதனோட வெப்பநிலையும் அதிகமாக தானே இருக்கணும். ஆனால் இந்த நட்சத்திரத்தோட வெப்பநிலை சுமார் 3200 கெல்வின் மட்டும்தான். இந்த நட்சத்திரம் பூமியிலிருந்து சுமார் 19000 லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்குது. சரி, அப்போ அளவில் சின்ன நட்சத்திரமாக இருந்தால் அதனோட வெப்பநிலை அதிகமாக இருக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சரி, இதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ராக்சிமா செஞ்சாரி நட்சத்திரம் நம்ம சூரியனை விட சிறுசு. இதை ரெட் டுவார்ஃப் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட வெப்பநிலை 3042 கெல்வின் தான். ஸோ இதிலிருந்து ஒரு நட்சத்திரத்தோட அளவை பொறுத்து அதனோட வெப்பநிலை இருக்காதுன்னு தெரிய வருது. ஒரு நட்சத்திரம் அதனோட பிறப்பை பொறுத்து தான் அந்த நட்சத்திரத்தோட வெப்பநிலையும் அளவும் தீர்மானிக்கப்படுது. சரி, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அதிக வெப்பமான நட்சத்திரம் என்ன தெரியுமா? WR102. இந்த நட்சத்திரம் தான் நம்மளோட பிரபஞ்சத்திலேயே அதிக வெப்பமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை வோல்ஃப் ரேயட் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வோல்ஃப் ரேயட் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப அரிதானது. இந்த வகை நட்சத்திரம் சூரியனை விட 20 மடங்கு நிறை அதிகமாக இருக்கும். பல மில்லியன் மடங்கு பிரகாசமாக இருக்கும். அதே மாதிரி இதனோட மேற்பரப்பு வெப்பநிலை மட்டும் சுமார் 20000 கெல்வினுக்கும் மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 1867 பிரான்ஸ் வானியலாளர்களான வுல்ஃப் மற்றும் ஜார்ஜ் ரேயட் அப்படிங்கிறவங்க இந்த வகை நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சதால இதுக்கு இவங்களோட பேரே வச்சுட்டாங்க. வுல்ஃப் ரேயட் நட்சத்திரம் மில்கிவே கேலக்சியில 500 மட்டும்தான் இருக்குது. நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற வுல்ஃப் ரேயட் வகை நட்சத்திரம் என்னென்னா அது Gamma 2 Velerum அப்படிங்கிற நட்சத்திரம் தான். இது வேளா விண்மீன் கூட்டத்தில் இருக்குது. இந்த நட்சத்திரம் பூமியிலிருந்து சுமார் 1000 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்குது. இவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தை நம்மளால் வெறும் கண்ணால் பார்க்க முடியும். இந்த அளவுக்கு வெப்பமாகவும் அதிக பிரகாசமாகவும் இருக்கிறதாலேயே இதனோட ஆயுள் ரொம்ப ரொம்ப கம்மி. எதுக்குன்னா இந்த வகை நட்சத்திரம் 1 மணி நேரத்துக்கு சுமார் 10 மில்லியன் மைல் வேகத்தில் நட்சத்திர காற்றை வீசுது. அதாவது சோலார் விண்ட் மாதிரி. இந்த மாதிரி நட்சத்திர காற்று ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2000 பில்லியன் டன் பொருளை விண்வெளியில் கொட்டுது. இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா அது ஆண்டுக்கு 3 பூமியில் விண்வெளியில் துப்புது. இந்த அளவுக்கு நிறைய அது இழக்குது. இதனால தான் இந்த வகை நட்சத்திரங்களோட வாழ்நாளும் ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, இப்போ பிரபஞ்சத்தில் அதிக வெப்பமான நட்சத்திரத்துக்கு வருவோம். WR102 நட்சத்திரத்தோட மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவு தெரியுமா? சுமார் 210000 கெல்வின். அடேங்கப்பா, சூரிய வெப்பநிலையை விட 35 மடங்கு அதிகம். நம்மளால் நம்ம சூரியனோட வெயிலையே தாங்க முடியலை. இந்த நட்சத்திரத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம சூரியன் கால் தூசிக்கு தான் சமம். WR102 இந்த நட்சத்திரம் அதனோட வாழ்நாள் கடைசியில் இருக்குது. இந்த நட்சத்திரம் சூப்பர் நோவாவை வெடித்து நியூட்ரான் ஸ்டார் இல்லைன்னா ஒரு கருந்துளையாக மாறலாம். எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அது என்னென்னா, என்னோட வாழ்நாளுக்குள்ளே நான் ஒரு வாட்டியாச்சும் இந்த சூப்பர் நோவாவை பாத்திரணும். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.